அவரெல்லாம் அங்கே போயிட்டாங்க, என்னை பெரியார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ ஐயா பார்த்துக்கணும், உன் பேர் என்னன்னு கேட்டார். அவரு என் பேரை சொன்னேன், துரைமுருகன். நீ என்ன ஜாதின்னு கேட்டாரு. ஜாதி சொன்னேன். நீ பாரிய மாதிரி, நீ பாரிய மாதிரி என்ன என்ன பண்ணீங்க, என்ன பெருசா நினைச்சுக்காரு. நீ அவள்லாம் எங்க அம்மா வந்து நாங்கள்லாம் பிறந்த பிறகு எங்கிட்ட பல விஷயங்கள் சொல்லும் போது தந்தை பெரியார் இவர் சந்தித்தது நடந்த உரையாடல்கள் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு மறக்காம என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணத்துக்காக அவரை வந்து அழைப்பதற்காக இவங்க போயிருக்காங்க. அப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறியா, உமாநாத்துங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்க, இந்த ஊர் இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஜாதி அப்படின்னு இருக்காரு. பார்ப்பனர் அப்படின்னு இருக்காங்க. ஐயய்ய, போயும் போயும் ஒரு பாப்பான நீ பண்ணிக்க போற, இந்த கல்யாணத்துக்கு நான் தலைமை தாங்கணும்னு வேற நீ கூப்பிடுற, எவ்வளவு உனக்கு தைரியம் இருக்கோ அப்படின்னு. ஆனா இங்க சில பேரு வெள்ளக்காரங்க கூட சேர்ந்துகிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொல்லி சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கொண்டாட சொன்ன ஈனப்பைய கண்ட புதுமை பண்ணா இருந்தா இதுதான் நடக்கும். சமூக நீதியை பத்தி தெரியாதவன்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறான்.